நம்முடைய கரண்ட் வந்து உற்பத்தி பண்றதிலிருந்து அதை டிரான்ஸ்மிட் பண்றதிலிருந்து பில் போட்டு பணம் வாங்குவதிலிருந்து தமிழக அரசு பத்து ஆண்டுகளாக எப்படிப்பட்ட நமக்கு லாஸ் ஆயிருக்கு, நம்முடைய லாஸ் பெரிதாயிருக்கு, 1 லட்சம் கோடிக்கு மேல நமக்கு லாஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் பேசலாம். அது ஒரு பக்கம். அதை நாம் இரண்டாவதாக பார்ப்போம். அவர் மிக முக்கியமாக சொன்னது மத்திய அரசு எங்களை வற்புறுத்தினாங்க, நிர்பந்தப்படுத்தினாங்க, அதனால இந்த விலை ஏற்றோம். சகோதரர்களே, திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி 221, அந்த வாக்குறுதியை முழுமையாக உங்களுக்கு படிக்கின்றேன். மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும். இதனால் 2 மாதங்களுக்கு 1000 யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வரை பயன்படுத்தும். மாசம் மாசம் பில் பில்லிங் சைக்கிள் 2 மாசத்துக்கு 500 ரூபாய் குறையணும், 12 மாசத்துக்கு 6000 ரூபாய். ஆனா இன்னைக்கு திமுக அரசு வந்த பிறகு அனைத்து இடத்திலும் கூட பாலிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய சொத்து வரியிலிருந்து ஆரம்பித்து நாம் கட்டுற கரண்ட்ல இருந்து ஆரம்பித்து அனைத்து இடத்திலும் கூட அதை உயர்த்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் சொல்லுகின்ற காரணம் சொத்து வரைக்கு மத்திய அரசு சொன்னாங்க செஞ்சோம், எலக்ட்ரிசிட்டி மத்திய அரசு சொன்னாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுச்சு முதல்ல பார்க்க, மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய பெயர் ஒருவர் கரண்டா எஃபிஷியன்டா, அது மூலமாக மின் பகிர்வு கொண்டு வந்து செய்யப்பட்டு 3000 கோடி திட்டத்திற்காக மின் உற்பத்தியான நிறுவனம், அதாவது நம்முடைய 981 தயாரா என்ன சொல்றாங்கன்னா மின் கட்டணத்தை உயர்ந்த பணம் கிடைக்காது. நான் புரிந்து கொள்ள வேண்டும், மானியமாக இந்த 3,03,00,000 பண்ணுங்க ஒரு பச்சை மத்திய அரசு என்றால் உங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக வரக்கூடிய மானியமா 19,35,000 ரூபாய் சொல்றாங்க. விலையை ஏத்துக்கன்னு எங்கேயுமே சொல்ல ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துங்க. அதே போல தமிழக அரசு நம்முடைய மின் இழப்பு, நாம் வந்து ஒரு இடத்துல பவரை ஜென்ரேட் பண்றோம், தூத்துக்குடியில வாங்குறோம், ஒரு இடத்துல பவரை வாங்குறோம், அது கரண்ட் கம்பி மூலமாக நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா வீட்டுக்கு வருது. நமக்கு சராசரியாக அதிலே நமக்கு மின் டிரான்ஸ்மிஷன் இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்பை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றோம்னா வரும் பொழுது கிட்டத்தட்ட 12% மின் இழப்பா போயிருக்கு. 16,746 கோடி ரூபாய் ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு மானியத்தை பார்த்தோம், ஸ்மார்ட் மீட்டருக்கு 19,235 கோடி ரூபாய். நம்முடைய மின் பயிர்மான இழப்பை தடுத்தீங்க அப்படின்னா 16,746 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம். அதே போல நம்முடைய பவர் ஜெனரேட்டிங் காஸ்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவது, இந்த புட்டு சொத்துக்கு வந்து திமுக அரசு நம்மை நிறுத்தியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழ்நாடு அரசு சொந்தமாக கரண்டை ஜென்ரேட் பண்ணாம வெளியே இருந்து விலைக்கு வாங்குகின்றோம். இதுதான் முக்கியமான காரணம். இந்த நிலையில் நாம் இருப்பதற்கு இப்ப April 1st ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, July 17th முந்தானைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமா நாம உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்த பவர் பாத்தீங்கன்னா 26,681 மில்லியன் யூனிட் பவர் கொடுத்துருக்கோம். சரி, இந்த 26,681 மில்லியன் யூனிட் பவர் எங்கிருந்து வந்துச்சு பாத்தீங்கன்னா, தமிழக அரசிற்கு சொந்தமான மின் நிறுவனத்திலிருந்து வந்திருப்பது 8,215 மில்லியன் யூனிட், தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்திருப்பது 2,560 மில்லியன் யூனிட். இதெல்லாம் உங்களுக்கு அறிக்கையை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சவங்க வந்துடும். மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து நாம் வாங்கியிருக்கக்கூடிய யூனிட் 15,905 மில்லியன் யூனிட். அப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுது 60% நமக்கு வரக்கூடிய கரண்ட் தமிழக அரசினுடைய கரண்ட் கிடையாது. இதுல நாம சோலாரையும் விண்டையும் சேர்த்து ஏன் சேர்த்துலாங்க, அதுல தனியார் இருக்கிறாங்க,
அவங்க தனித்தனியா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க கம்பெனி கொடுத்துக்கிறாங்க. சோலார் விண்ட் இல்லாம உற்பத்தி ஆகக்கூடிய 26,681 மில்லியன் யூனிட்ல 60% தமிழக அரசுக்கு சாராத மின் நிறுவனத்திடமிருந்து வாங்கிவிட்டோம். அதிலும் குறிப்பாக வெச்சம் தமிழ்நாட்டில் ஆர்டிபிஷியலா சந்தேகத்துக்கு இடமாக இவர்களாகவே ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலமா பிரைவேட் செக்டர்ல 20 ரூபா வரைக்கும் ஒரு யூனிட் வாங்குறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஒரு யூனிட் கரண்டினுடைய விலை சராசரியாக 8 ரூபாய் 90 காசாக மாறி இருக்கு. 8 ரூபாய் 90 காசு என்பது நம்முடைய ஒரு யூனிட் கரண்டினுடைய விலை. தமிழக அரசுக்கு வருமானம் மூலமாக வருவது 1 ரூபாய் 94 காசு லாஸ். அந்த 8 ரூபாய் 90 காசுல 1 ரூபாய் 94 பைசா நமக்கு லாஸ். நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா 6 ரூபாய் 86 காசு தான் நமக்கு வந்து ரியலைஸ் ஆகும். இந்த கேப்பை குறையுங்கன்னு மத்திய அரசு சொல்றாங்க. நீங்க பவரை உற்பத்தி பண்ற ரேட்டுக்கும் பவரை விற்கிற ரேட்டுக்கு குறைங்க அப்படின்னா, தமிழக அரசு பிரைவேட் மார்க்கெட்ல யாரோ சில நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக, சில நிறுவனங்களுக்கு நல்ல பணம் கொடுப்பதற்காக செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வெளி மார்க்கெட்லிருந்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சிலிருந்து அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறாங்க. இது இரண்டாவது. அடுத்தது மிக முக்கியமாக சகோதரர்களே, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல இந்த உற்பத்தி திறன் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கு பிளான்ட் லோடு ஃபேக்டர் PLF. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல 80 விழுக்காடாக PLF இருக்கும் பொழுது, தமிழகத்தினுடைய அனல் மின் நிலையத்துல அது 60-65% இருக்கிறது. எதற்கு குறைவென்றால், நாம சொல்லியிருக்கோம் இந்த BGR என்கின்ற நிறுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல முழுவதுமும் அவங்களுடைய எக்யூப்மெண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய எஃபிஷியன்சி, இதற்கு முன்பு திமுக ஆட்சியில BGR நிறுவனம் அந்த டெண்டர் எடுத்து மேட்டூர் பவர் ஸ்டேஷன் பண்ணாங்க, அதனுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டர் வெறும் 61% மட்டும்தான். இதே எல்லா இடத்திலையும் 80% இருக்கும் பொழுது, உற்பத்தி திறனை போலியான கம்பெனிகள் மூலமாக, செயல்திறன் இல்லாத மிஷின் மூலமாக பிளான்ட் லோடு ஃபேக்டர் கீழே வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அனல் மின் நிலையமும் கூட எஃபிஷியா வேலை செய்யாமல் இருக்கிறது. இது அதை விட மிக முக்கிய காரணமாக இருக்கு. அடுத்தது மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, கூரை வீடு வீட்டுக்கு மேல சூரிய சக்தி மின்சாரம் போடுங்க. தமிழக அரசே தனக்கு வைத்துக் கொண்ட டார்கெட் 3,500 மெகாவாட். தமிழ்நாட்டுல வீட்டுக்கு மேல புதுசா வீடு கட்டுறாங்க, அபார்ட்மெண்ட் போடுறாங்க, எல்லாருமே உங்க வீட்டு மேல ஒரு சூரிய சக்தி மின்சாரம் போடுங்க. நமக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கு 3,500 மெகாவாட். இன்னைக்கு நாம் அடைந்திருப்பது அந்த நாளையெல்லாம் தாண்டி வெறும் 350 மெகாவாட். அப்படின்னா நம்முடைய இலக்குல 10%-1% தான் சோலார் மூலமா நமக்கு வந்திருக்கு. ஏன் வரலீங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் நான் சேலஞ்சு பண்றேன், யாராவது ஒரு மனிதன் இன்னைக்கு TNEB ஆபீஸ்ல போய், சார் என் வீட்டுல நான் புதுசா கட்டியிருக்கேன், மேல நான் ஒரு சோலார் பவர் பிளான்ட் போடுறேன் சார், எனக்கு கொஞ்சம் சாங்ஷன் கொடுங்க அப்படின்னா, 1 கிலோவாட்டுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்காமல் TNEB-ல எதுவுமே நடக்காது. அதனாலதான் இவ்வளவு புது புது வீடுகள் கட்டுறோம், பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. ஏன் நம்ம சோலார் பண்ணலாம்? 1 கிலோவாட்டுக்கு 5,000 ரூபாய் கட்டணும். சரி, வெளியே வந்து நம்ம சோலார் போடலாம். மோடிஜி சொல்றாரு 2050க்குள்ள இந்தியா முழுவதும் கிரீன் நாடாக மாறிடும்னு எல்லா இடத்துலயும் மோடிஜி சொல்றாரு. சரி, தமிழ்நாட்டுல நம்ம கிரீனா மாறணும் அப்படின்னா, நம்ம கோல்ல இருந்து வரக்கூடிய மின் உற்பத்தியை தவிர்த்து சோலார் மூலமா. இன்னைக்கு பத்திரிகையாளர் நண்பருக்கு நான் சொல்றேன், இந்த திமுக அரசுல ஏதாச்சும் ஒரு நிறுவனம், ஒரு தொழில்துறையை சார்ந்தவர் 1 மெகாவாட் சோலார் பவர் PV-ல 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காம தமிழ்நாட்டுல யாராச்சும் ஒரு தொழிலதிபர் 1 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காருன்னா, தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க, அவரை உட்கார வச்சு ஒரு காலம் போடும். அதாவது வீட்டுக்கு மேல கூரை மீது போடக்கூடிய சோலார் பிளான்ட்க்கு சாங்ஷன் கிடையாது, தனியார் போடக்கூடியதுக்கு சாங்ஷன் கிடையாது. எல்லோருமே பணமாக பார்க்கும் பொழுது எப்படி உற்பத்தி ஆகக்கூடிய செலவுக்கும் விற்கக்கூடிய செலவுக்கும் எப்படி குறைக்கிறது? இதை மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அரசு எங்கேயும் கூட மத்திய அரசு மக்களுக்கு அவர்கள் கட்டக்கூடிய மின் கட்டணத்தை உயர்த்தினால் மட்டும்தான் இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. நீங்க தட்டு தடுமாறி தள்ளாடிட்டு இருக்கீங்க,
இதே மாதிரி போச்சுன்னா ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுல கூட கரண்ட் இருக்கா? இன்னைக்கு டிஎன்இபி டாஞ்சர்கோ இந்தியாவிலே கடன் சுமை இருக்கக்கூடிய நம்பர் ஒன் நிறுவனமாக மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை காப்பாற்ற வேண்டிய வேலை மத்திய அரசுடைய வேலை. இன்னைக்கு கூட நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்க சொல்றாங்க, சொல்லலாம், முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாங்க மத்திய அரசு மானியம் வேண்டாம், நாங்களாகவே நடத்துகிறோம், தயவு செஞ்சு நடத்துங்க, தயவு செஞ்சு டாஞ்சர்கோ நடத்துங்க, தயவு செஞ்சு டிஎன்பி நடத்துங்க, மத்திய அரசு மானியம் வேண்டான்னு சொல்லிடுவோம். குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, அதாவது மத்திய அரசு கொடுக்கிற மானியம் எனக்கு வேண்டும், மத்திய அரசு சொல்லக்கூடிய 35,000 கோடிக்கு மேல மானியம் எனக்கு வேண்டும், ஆனா மத்திய அரசு சொன்ன லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் இந்த வேலையை சீக்கிரம் செய்ய மாட்டோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த குற்றச்சாட்டு மட்டும் சொல்வதற்காக நாங்கள் இங்கு அமரவில்லை. குற்றச்சாட்டை தாண்டி இங்கே மாநில அரசுக்கு சில யோசனைகளை கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கோம். சகோதரர்களே, முதல் ஆலோசனை தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில அரசு கொடுப்பது, தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய பவரை 20 ரூபாய், 18 ரூபாய், 16 ரூபாய்க்கு நீங்க பவரை வாங்கி நீங்களாகவே பீக்களோட ஷார்டேஜை ஏற்படுத்தி அதை வந்து ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுடைய தலையின் மீது பாவம் இது செய்யலாம். இது ஒரு நாள் நீங்க ஜெயிலுக்கு போகத்தான் போறீங்க. அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ வெளிமார்க்கெட்டிலிருந்து இன்னும் 20%, 60% 85% போகணும். அதை உற்பத்தி பண்ணும் பொழுது நீங்க கண்டுபிடிங்க யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்கா, யாரெல்லாம் ஃபால்ட்டி மிஷினை போட்டிருக்கா, யாரெல்லாம் இன்எஃபிஷியன்ட் மிஷினை போட்டிருக்கா, நடவடிக்கை எடுங்க, மாத்தி கொடுக்க சொல்லுங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ இரண்டாவது, மின் உற்பத்தி திறனை குறிப்பாக அனல்மல் நிலையத்தில் அதிகம். மூன்றாவது, லஞ்ச லாவண்யம் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல நாளை காலை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும். தமிழ்நாட்டுல வீடு மேல கூரையில சோலார் பிளான்ட் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா மத்திய அரசு சப்சிடி கொடுக்குது, தமிழக அரசும் சப்சிடி கொடுக்கும், 24 மணி நேரத்துல உங்க அப்ளிகேஷனை கிளியர் பண்றோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றோம். இது நேர்மையான வெளிப்படையான ஆட்சியாக இருந்தா ஒரு வீட்டு கூரையின் மீது போடக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு 24 மணி நேரத்துல நாங்க கிளியரன்ஸ் கொடுக்குறோம் தமிழக அரசு சொல்றோம். அடுத்தது, பெரிய சோலார் ப்ராஜெக்ட் 1 மெகாவாட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடியதை நிறுத்திவிட்டு அதையும் 48 மணி நேரத்துல நீங்க போட்டீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை நாங்க மின் மிகை மாநிலம்னு நம்ம பெருமைப்படுறதுல இது கிடையாது. மின் மிகை மாநிலமா இருந்தா எதற்காக இன்னைக்கு எங்களுடைய பவர் கட்ட பவர் சார்ஜ் ஏத்துறீங்க? இதே முதலமைச்சர் இதே அமைச்சர் சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது மின் மிகை மாநிலம். அப்படி இருக்கும் பொழுது யாரை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு கரண்ட் சார்ஜ் ஏற்று 24 மணி நேரத்துக்குள்ள வீட்டு கூரையின் மீது இருக்கக்கூடிய சோலார் பிளான்ட்டுக்கு அப்ரூவல், 48 மணி நேரத்துல ஓபன் ப்ராசஸ், யாரையும் போய் கிளர்க்க பார்க்க கூடாது, பியூனை பார்க்க கூடாது, எங்கேயும் போக கூடாது, ஆன்லைன் டிஎன்இபியில் அப்ரூவல் போடணும், 48 மணி நேரத்துல இமெயில் அனுப்பணும், நீங்க போய் ஆர்டர் போட்டுக்கன்னு சொல்றதுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா? அந்த அரசு மத்திய அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு தெம்பும் திராணியும் இருந்தால் ஊழல் இல்லாத நாங்க ஆட்சி கொடுக்குறோம்னா இதை செஞ்சு காட்டும். அடுத்து சகோதரர்களே, மூன்றாவது நான்காவது யோசனையாக நாங்கள் சொல்வது, இந்த பொய்யான தவறான இவ்வளவு நடந்து மேட்டூர்ல பிஜி தவறு செய்து 2011 அந்த 800 கான்ட்ராக்டுக்கு 4,600 அவங்க மறுபடியும் அது 60% பிளான்டோட ஃபேக்டரி தான் போற போறோம், மறுபடியும் நம்ம வெளியிருந்து கரண்டை வாங்கலாம், இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இதெல்லாம் மக்களுக்கு இது புரியாது, காம்ப்ளிகேட்டட் டேர்ம், மக்களுக்கு யூனிட்னா என்னன்னு தெரியாத வச்சு நாங்கள் ஏமாற்றலாம். எத்தனை நாள் எல்லா மக்களுமே அறிவாளி ஆகிவிட்டார், எல்லாரும் கூகுள் பண்ணி பாக்குறோம் பிளான்ட் ஃபேக்டரா என்ன, அனல்மில்களை என்ன, எங்கிருந்து பவர் வருது, யாரும் முட்டாள் கிடையாது. அந்த காலத்து மாதிரி மக்களை முட்டாளாக நினைத்து இந்த அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த 800க்கு பிஜிஆர் கொடுத்தத உடனடியாக கேன்சல் பண்ணுங்க. பிஜிஆர் அவங்க மேட்டூர் தெருமல் பவர் ஸ்டேஷன்லயே ஃபெயில் ஆயிட்டாங்க. அடுத்தது, டிரான்ஸ்மிஷன் லாஸ். இப்ப தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா
மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் எவ்வளவு டிரான்ஸ்பார்மர் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180,748 இருக்கு. குறிப்பாக நம்முடைய கிராமப்புறம் தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களில உள்ள விநியோக மின் மாற்றிகள் எண்ணிக்கை 10% மட்டும்தான் ஸ்மார்ட் மீட்டர் போட்டிருக்கு. ஸ்மார்ட் மீட்டர்னா அந்த மீட்டரை யாரும் ஏமாற்ற முடியாது, அந்த மீட்டரை சூடு வைக்க முடியாது, அந்த மீட்டர்ல விவசாயத்திற்கு தேவையான கரண்ட் வீட்டுக்கு போற கரண்ட் ஃபீடர்ல பிரிக்காம இருக்கு. இதனாலதான் பிரச்சனை என்ன, விவசாய நண்பர்களுக்கும் பிரச்சனை. இப்ப நீங்க விவசாயம் மின் தட்டுப்பாடு ஆரம்பித்து விவசாயத்திற்கு தனியாக இலவசமாக மாநில அரசால் முழுமையாக கரண்ட் கொடுக்க முடியும். எந்த மாற்றுத்திறன் விவசாயத்துக்கு இலவசமா கொடுக்கணும், அது கொடுக்கறதுக்கான தெம்பும் தானியம் அந்த அரசுக்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா விவசாயத்துக்கு கரண்ட் கொடுக்கறங்கிற பேரில் ஏகப்பட்ட பவர் லீக்கேஜ். இதனால விவசாய நண்பர்களுக்கும் பயனில்ல, மூணு பேஸ்ல போய் ரெண்டு பேஸ் வந்துட்டு இருக்கு. சாமானிய மக்களுடைய தலையின் மீது இடியை போல் உங்களுடைய காஸ்ட் அப்ப ஏற்றிடுறீங்க. அதனால் தமிழ்நாட்டுல மின் பகிர்மான ஃபீடர் பணி வெறும் 2 விழுக்காடு மட்டும்தான் நடந்திருக்கு. ஸ்மார்ட் மீட்டர் 10 விழுக்காடு, ஃபீடர் நடந்திருப்பது வெறும் 2 விழுக்காடு. அதை நீங்க தயவு செஞ்சு உடனடியாக நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு நம்முடைய தமிழக அரசு கேட்டு. அதனால் நம்முடைய மின்துறை அமைச்சர் மறுபடியும் வந்து நம்முடைய மீடியா நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு நாளை காலையில முதலமைச்சர்கிட்ட போய் வீட்டு கூரையின் மீது சோலார் திட்டம் 24 மணி நேரத்தில் அப்ரூவல், 48 மணி நேரத்துல வெளியே போடக்கூடிய சோலார் அப்ரூவல், பிரைவேட்ல இருந்து வாங்கக்கூடிய பவரை 20% உடனடியாக குறையும், நம்முடைய அனல் மில் நிலையத்தினுடைய உற்பத்தி திறனை ஏற்படும். இப்ப அடுத்து திமுக அரசு சொல்லுகின்ற மற்றொரு பொய், இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் நாம வந்து கரண்ட் வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கிறோம், மிச்ச மாநிலத்துல பாருங்க பக்கத்து மாநிலத்தில் குஜராத்ல 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு கரண்ட் வருது, 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு அஷ்யோர்டு கரண்ட் வரும் கொடுக்கும். குஜராத்தினுடைய வருவாய் டாஸ்மார்க்ல 0 ரூபாய், தமிழ்நாட்டுக்கு 38,000 கோடி ரூபாய் எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஆனால் தமிழக அரசு செய்ய வேண்டியது கடந்த 20 ஆண்டுகளாக கொள்ளையடிப்பதற்காக தமிழகத்துல ஒரு நிறுவனம் நடத்தப்படுதுன்னா கொள்ளையடிக்கிறதா, ஒரு ஏடிஎம் யாரு வந்தாலும் கொள்ளையடிக்கிறான், யாரு வந்தாலும் கோல் இருந்து ஏமாத்து, யாரு வந்தாலும் பிளாண்ட் லோட் ஃபேக்டர்ல இது பண்ணும். இதெல்லாம் விஞ்ஞான டெக்னிக்கல் உலகம். நம்ம போன்ற சாமானிய மனிதர்களுக்கு நம்ம அவசரமா படிச்சா நமக்கு தெரியாது, எப்படா ஏமாத்தினாலும் நாமளே கொஞ்சம் உள்ள புது படிச்சா தான் நமக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா தரம் குறைவான கோலை வாங்குறோம், அந்த கோலினுடைய கலோரிஃபிக் வேல்யூவே ரொம்ப குறைவு, அந்த கோலினுடைய ஆற்றல் திறனை அதிகப்படுத்தி அந்த கோலை வாங்கி இருக்கிறது, அந்த கோல இருந்து வர்ற கரண்டே கவி போன்ற விஞ்ஞான பூர்வமான ஊழல்லாம் செய்து அன்னைக்கு டேஞ்சட் கோவை திவாலாக செய்து விட்டு அந்த சுமையெல்லாம் மக்களின் மீது ஏற்றுவது என்ன விதமான மின்துறைக்கு மாற்றி அதன் மூலமாக சீரமைப்பு பணிகளை செய்யும்.
மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஆமா நாங்க ஆரம்பிச்சிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மரை மாத்த ஆரம்பிச்சிட்டோம், நாங்க வந்து சீர்திருத்தங்க ஆரம்பிச்சிருக்கோம், சோலார் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கோம், மின் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கோம், எங்களால பவர் கரண்டை வந்து கம்மியான ரேட்டு கொடுக்க முடியும், எங்களுக்கு அந்த மானியத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்குவதை தவிர எங்களுடைய தலையின் மீது அந்த பாரத்தை ஏற்றிட்டு தயவு செஞ்சு மத்திய அரசு மீது இந்த பணிய போறாங்க. மத்திய அரசு கொடுப்பது மானியம், வேண்டும் என்றால் வாங்கிக் கொள்ளலாம், வேண்டாம் சொத்து வரி இதே மாதிரி தான். மத்திய அரசு அதை பத்தி சொல்லவே சொத்து வரி ஏத்துக்கிற வாயே தொடர் சொன்னவங்க செஞ்சிருவாங்களா? இவங்க மேடை போட்டி மேடையில் என்ன சொல்றாங்க? மத்திய அரசு சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம், தனி தமிழ்நாடு வேணும் மேடை போட்டு பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர் அண்ணனோட உட்காந்து மத்திய அரசு சொல்லிச்சு அதனால செஞ்சுட்டோம், மத்திய அரசை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு நடிக்கிறாங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் விட்டால் நீங்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் நம்புவோம் என்கின்ற நம்பிக்கையில பேசுகிறோம். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் திராணி இல்லாத ஊழலிலே பெருத்து போன திமுக அரசு அதனால் இன்னும் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு இந்த ஒரு வருடமே ஒரு சாட்சி. அதுவும் குறிப்பாக மின்துறை கான்ட்ரோவர்சி இருக்கிறது. ஒரு துறை எவ்ரி செகண்ட் மந்த் இந்த அமைச்சர் கான்ட்ரோவர்சி, எவ்ரி செகண்ட் மந்த் ஊரே பத்தி எரியும் போது ஸ்காட்லாண்ட் போய் படிச்சுட்டு ஊரே பத்தி எரிஞ்சு உங்களால உங்களுடைய மின்துறையை ஒழுக்கமா நடத்த முடியல ஸ்காட்லாண்ட் டூர் எதுக்கு? இது எல்லாம் மின்துறை அமைச்சருக்கும் நீங்க கேட்கணும். அனைத்து பொய்களையும் சொல்லிவிட்டு தைரியமாக நேற்று மத்திய அரசு மீது பணி போடுவது கடுமையாக கண்டிக்கின்றோம், கடுமையாக மிக கடுமையாக. அதனால்தான் வருகின்ற 23ஆம் தேதி காலை 11:30 தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட இந்த மின்சாரம் விலையேற்றத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் 23ஆம் தேதி காலை 11:30. நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியும் அவங்க குறைக்கலாம், ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎன்இபி அலுவலகத்தை அடுத்து முற்றுகை செய்யும். அதனால் நீங்கள் சாமானிய மனிதரின் மீது தலை மீது ஏற்றி அந்த பவர் ரேட்டை குறைக்காத வரைக்கும் உங்களை விட போறேன். 23ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் நடக்கும், அமைதியான முறை நடக்கும். அதை செய்தும் நீங்க சாக்கு போக்கு சொல்லி யாரோ பணம் படைத்த முதலாளிகளை கொடுக்க வைப்பதற்காக சாமானிய மக்கள் மீது அந்த பாரத்தை ஏற்றுறீங்கன்னா ஒரு ஒரு டிஎன்பிஇபி அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சி முற்றுகை செய்யும் என்று கூட பத்திரிகை நண்பர்கள் முன்பு இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். நன்றி சார். கள்ளக்குறிச்சி விவகாரத்துல நேற்று அமைச்சர் ஆய்வுக்கு பின்பு கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர் வந்து காவல்துறை வந்து அங்கிருந்த மாணவர்களை பாதுகாத்துட்டு இருந்தாங்க, கலவரம் நடக்கும்போது காவல்துறை சிறப்பா செயல்பட்டதா சொல்றாரு. ஆனா அந்த மாணவி இருந்த அடுத்த நாளே விடுதல் இருந்த மாணவி மாணவர்கள் அனுப்பி விட்டாங்க. ஆனா அமைச்சர் வந்து முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? என்னதான் அங்க நடந்திருக்கு? அமைச்சர் எவ்வளவு பெரிய பொய் சொன்னாருன்னா நேற்று அமைச்சரை உட்கார்ந்து சர்டிபிகேட் கொடுத்து எஸ்பிடிசி கலெக்டர் திறமையா பணி செய்யறாங்கன்னு சொன்னா எதற்காக மாநில அரசு அடுத்த நாள் எஸ்பியும் கலெக்டரும் நம்பர் ஒன் அப்படி இருக்கும் பொழுது மாநில அரசுக்கே தெரிந்து விட்டது அமைச்சர்கள் மட்டும் கையாளாகாதவர்கள் இல்லை, அதிகாரிகளும் இப்ப வந்து யார் பேச்சையும் கேட்காம அவங்க மாட்டேன். இரண்டாவது சார், நீங்க பாருங்க சார், 5 நாள் டிஜிபி அந்த போனார் சார், ஒரு குழந்தை இறந்துருச்சு. முதல் நாள் வெறும் 50 பேர் தான் பசங்க வந்து நியாயம் கேட்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சி முதல் நாள் தலையிடவே நான் யாரையும் பார்க்க போடுறேன், வேண்டாம் நம்ம தேவையெல்லாம் உள்ள போய் செஞ்சுட்டு வாயிரும். வெறும் 50 பேர் தான் முதல் நாளே வந்து ஆமா இந்த மாதிரி நடந்துருச்சு, சிபிசிஐடி என்கொயரிக்கு மாத்திரம் எங்களுக்கு ஒரு 60 நாள் டைம் கொடுக்கும், அதிகாரிகளை போட்டு பக்காவா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த மாணவியினுடைய தாயும் அதை சாக்கு போக்கு டிஜிபி பேட் கொடுக்குறாங்க. இந்தியாலே பார்த்துருங்க சார், டிஜிபி பேட் கொடுக்குறாங்க, அந்த காலேஜ் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு காலையில் பேட்டி சென்னை சாயந்தரம் கள்ளக்குறிச்சியில டிஜிபி பேட்டி கொடுக்குறாரு, செயலாளரையும் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ டிஜிபியே இந்த மாதிரி பேசுறாங்க, யாரு தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறை அதிகாரி யார் சார் மதிப்பு? அமைச்சர் பேசுறது விட அந்த அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது, ரெண்டாவது ஆனால் அமைச்சர் சொல்றது நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க இருந்தால் தான் இது இயற்கையில அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. ஆனா டிஜிபி இவ்வளவு படிச்சு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து 34-35 ஆண்டு சர்வீஸ் இருக்கிறவங்க
காலையில சென்னை பிரஸ் மீட்ல ஒண்ணு இல்லப்பா அது ஸ்கூல் மேல தவறு என்ன, சாயந்தரம் நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். எந்த விதமான காவல்துறையை நீங்க நடத்தி கொண்டிருக்கீங்க? மூணாவது இன்டெலிஜென்ஸ் ஃபெயில். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? 5,000-6,000 பசங்க சேர காவல்துறை எண்ணிக்கை ரொம்ப குறைச்சு வச்சு சில காவல்துறைக்கும் ரிஸ்க். ஏகப்பட்ட காவல்துறை நண்பர்கள் மீது கல்லடி விட்டிருக்கிறது. குழந்தைங்க என்னன்னா 100 பேர், 200 பேர், 500 பேர், 1,000 பேருக்கு மேல கிரௌட் போயிட்டாவே யாரு பேச்சு யாரையும் கேட்க மாட்டாங்க. இட்ஸ் கால் மாபு சைக்காலஜி. ஆங்கிலத்துல சைக்காலஜில மாபு சைக்காலஜி ஒரு தியரி இருக்கு. 50 பேர் சொன்ன பேச்சு கேட்பாங்க, 500 பேர் பொறுமையா பேசினா கேட்பாங்க, 1,000 பேர்த்த தாண்டிடுச்சுன்னா யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. இது போலீஸ் அதிகாரிக்கு தெரியாது. நீங்க நேஷனல் போலீஸ் அகாடமியில ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங் எடுக்கலையா? ஒரு மாபை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு மேனுவல் நீங்க படிக்கலையா? அதை பாஸ் பண்ணித்தான் ஐபிஎஸ் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய நாள். சோ ஏடிஜிபி இட்டு ஏதை பண்ணது இல்லைங்க. 2,000, 500, 3,000, 2,000, 4,000, 5,000 பார்த்து மானிட்டர் பண்றது இருக்கீங்களா? இல்ல முறையா ஒரு விஷயத்தை கொடுத்து பக்கத்து மாவட்டத்து காவல்துறை எல்லாம் அனுப்பி சமாதானம் பண்ணி உடன் 5வது நாள் பாரதிய ஜனதா கட்சி 2வது நாள் சொல்ற சிபிசிஐடி எடுத்து வைக்கணும். 5வது நாள் டிஜிபி சொல்றாரு சிபிசிஐடி. இதெல்லாம் பாருங்க, ஒரு அரசு எவ்வளவு மோசமாக தான் எதற்காக அரசாட்சி நடத்துகின்றோம் என்று தெரியாத திமுக அரசு சென்னையில் உட்கார்ந்து ஏன் கவர்மெண்ட் நடத்தும்? ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய திறன் என்ன, நுவான்சஸ் என்ன, எதுவுமே தெரியும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சந்தியமா தெரியாது, எங்க டூர் போயிட்டாரு தெரியாது. ஒரு பேச்சக்கான ஒரு ரெண்டு நாளே நம்ம பத்திரிகை பாருங்க, அது ஆயிடுச்சு. முத நாள் காணா, 2வது நாள் காணா, 3வது நாள் காணா, 4வது நாள் காணா, 5வது நாள் ஏங்க கூரையெல்லாம் எரிச்சாச்சு. அங்க யாருமே இல்லை. 1,500 மாணவர்களுடைய வாழ்க்கை பாழாகிவிட்டது, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பாழாகிவிட்டது. இத்தனை மாணவர்கள் போனதுக்கப்புறம் அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பக்கத்துல இருக்கிற சன்சை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தயவு செஞ்சு சென்னையில் நீங்க நடத்த சன்சைன் ஸ்கூல் அட்மிஷன் கொடுங்க. நீங்க நடத்த சன்சைன் ஸ்கூல் அட்மிஷன் கொடுங்க. ஏவா வேணும்னு பக்கத்துல திருவண்ணாமலை நடத்துற ஒரு பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் கொடுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 5வது நாள் மெத்தனை போக்கா போய் ஏதோ வேண்டாம் இருப்பா, இங்க பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கோ போறோம். என்ன 5 நாட்களாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க போனீங்க? இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்க எஸ்கேப் ஆறக்கு தேச துரோகிகள் வந்துட்டாங்க. எங்கிருந்து வந்தாங்க? பாகிஸ்தானுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுடைய கையாளாத தளத்தை தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு எதற்காக உளறிடுங்க. இன்னைக்காவது மரியாதையாக நடவடிக்கை எடுத்து குழந்தைகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு முதல்ல பாதுகாப்பு, இரண்டாவது அந்த குழந்தைக்கு நியாயம், இரண்டு மடங்கு. இது நடக்கவில்லை என்றால் தமிழக மக்கள் காவல்துறையை மதிக்க மாட்டாங்க, அரசு இருக்கக்கூடிய அமைச்சரையும் மதிக்க மாட்டாங்க. கேலி பொருட்களாக எள்ளி நகையாடக்கூடிய பொருட்களாக இன்னும் ஒரு 6 மாதத்திலே மாறிவிடும். அது இன்னொன்று டேஞ்சர். காவல்துறைக்கு கம்பீரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மாநிலம் அமைதியாக. நன்றி அம்மா.